எண்ணுவதெல்லாம் உயர்வு. இன்னைக்கு இந்தியாவில் வேலை வாய்ப்பே இல்லை, இன்ஜினியரிங் படித்தவனுக்குலாம் வேலையே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. உண்மைக்குமே இந்தியாவில் வேலை இல்லையா? நவுக்கரி, டைம் ஸ்டப்ஸ், மான்ஸ்டர் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தளங்களில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாப் ரோல்ஸ்லாம் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளவு வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போது இங்கே வேலை நிறைய இருக்குது, அதற்கான சரியான ஸ்கில்ஸ் தான் மக்கள்கிட்ட இல்லை. நீங்கள் மட்டும் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டா மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய சம்பளத்தில் உங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாப் ரோல்லாம் அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மாதம் 4000 ரூபாய் செலவிலேயே நீங்கள் இந்த கோர்ஸை ஹோப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தமிழ்லேயே கூட படிக்கலாம். இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபியூச்சர் டெக்னாலஜியில் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க, பிறகு நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலையில் சேருங்க. ஆல் தி பெஸ்ட். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க JR. தோல்வியை கையாள்றது எப்படி, ஃபெயிலியர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண சின்ன சின்ன தோல்விகளுக்கே துவண்டு போயிடுறாங்க. நீங்கள் ஒரு பெரிய தோல்வியில் இருந்தாலும் சரி, பெரிய டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளிவர 4 மிகச்சிறந்த வழிகள் என்னென்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அக்செப்ட் அ ஃபெயிலியர். ஃபெயிலியர் இஸ் காமன் ஃபார் ஆல். இன்னைக்கு நிறைய பேர் சாதாரண சின்ன சின்ன தோல்விகளுக்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளோதான், இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்லது தான் நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் எப்பவுமே இப்படி தான் நடக்கும், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு ராசியே இல்லை, அப்படி இப்படின்னு புலம்புவாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், நாம் பெரியாள்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை பார்த்தவங்க தான். யாருமே தோல்வியை பார்க்காம அப்படியே ஜெயிச்சுட்டு மட்டுமே இருந்ததே இல்லைங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விகளை பார்த்தவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆப்பிள் கம்பெனிக்குள்ள உள்ள வரவே அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வால்ட் டிஸ்னி தன்னுடைய சொந்த நண்பனாலே ஏமாற்றப்பட்டாரு. மிகப்பெரிய துரோகத்தை சந்திச்சாரு. எலன் மாஸ்க் எவ்வளவு பெரிய பெரிய தோல்விகளை சந்திச்சாரு. இந்த உலகமே அவரை பைத்தியக்காரன்னு திட்டுச்சு. ஜாக்மாக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் வாழ்க்கையில எப்பவுமே தோல்விதான். ஹாரி பாட்டர் நாவல் எழுதிய JK Rowling பர்சனல் லைஃப்ல அவ்வளவு சோகம். அவங்களோட நாவல இதெல்லாம் என்ன கதை, குப்பை கதைன்னு எத்தனையோ பப்ளிகேஷன்ஸ் நிராகரிச்சாங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ செலிபிரிட்டிஸ் தங்கள் வாழ்க்கையில படு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அதனால ஃபெயிலியர்ன்றது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம்தான். நமக்கு மட்டுமே தோல்வி ஏற்படுறது இல்லை. ஆனால் இவங்க அத்தனை பேரும் மீண்டு வர காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கை இழக்காம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணது மட்டும்தான் காரணம். ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஞானி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, குரு நான் 10 முறை முயற்சி செய்தால் 2 முறை மட்டும்தான் ஜெயிக்கிறேன், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, இனி 10 முறை முயற்சி செஞ்சா 8 முறை நான் ஜெயிக்க என்ன பண்ணுன்னு கேட்டாரு. அதற்கு குரு, இனி நீ 80 முறை முயற்சி செய்யணும்னு சொன்னாராம். இதுதாங்க சக்சஸ் ஃபார்முலாவும் கூட. இன்னைக்கு நீங்க பெரிய ஆள் நினைக்கக்கூடிய யாரோட லைஃப் வேணாலும் எடுத்துக்கோங்க, மேலோட்டமா பார்த்தா அவங்க ஏதோ அதிர்ஷ்டத்துல வந்த மாதிரி தான் தோணும். ஆனா அவங்க ஸ்டோரியை ஆராய்ந்து பார்த்தா தான் அவங்க எத்தனை முறை முயற்சி செய்திருக்காங்கன்னு தெரியும். யாரெல்லாம் தொடர்ந்து முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டமும் துணை நிற்கும். அதே மாதிரி தோல்வின்றது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் தான். ஃபெயிலியர் இஸ் காமன் ஃபார் ஆல். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே முடியாதுன்னு நினச்சா முடியாது. அதே நம்பிக்கையை கைவிடாமல் மறுபடியும் உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தினா கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். 2வது பாயிண்ட்டு, ஃபீட் யுவர் மைண்ட் சம்திங் பாசிட்டிவ். ஒரு ஃபெயிலியர்லேருந்தோ டிப்ரெஷன்லேருந்தோ வெளிவர முக்கியமாக பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கணும், பாசிட்டிவான விஷயங்களை கேட்கணும். ஆல்வேஸ் ஃபீட் யுவர் மைண்ட் சம்திங் பாசிட்டிவ். ஒரு 4 hours 5 hours ஒரு தடவை நாம் எப்படி ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம், அதே மாதிரி நம்முடைய உடலுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ நம்முடைய மனசுக்கும் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் மோட்டிவேஷனான விஷயங்களை பாருங்கள், கேளுங்கள். யூஎஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் டெய்லி காலையில மோட்டிவேஷன் வீடியோஸ் பாக்குறதையும் கேட்கறதையும் ஒரு பழக்கமாவே வச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் டெய்லி காலையில எழுந்ததும் எப்படி கிரீன் டீயோ காஃபியோ குடிக்கிறீங்களோ அதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் பாக்குறது, மோட்டிவேஷன் பாட்காஸ்ட் கேட்கறதையும் ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் கிட்ட ஒரு பேட்டியில டிவி ஆங்கர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டீங்க, ஆனா இன்னமும் மோட்டிவேஷன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்றீங்க, மோட்டிவேஷன் புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்களே, ஏன்னு கேட்கிறாரு. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வாழ்க்கை எப்பவுமே ஸ்மூத்தா ஒரே நேர்கோட்டிலே இருக்காது, வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், எனக்கும் கடினமான காலகட்டம் எல்லாம் வரும், அதற்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி தொடர்ச்சியா மோட்டிவேஷன் கேட்டு என்னை மனதளவுல தயார் பண்ணி வச்சிருந்தேன்னா என்னால அந்த சிச்சுவேஷன்ல ஈஸியா கடந்து போக முடியும்னு சொன்னார். நிறைய பேர் டிப்ரெஷன்லேருந்து வெளிவர, ஃபெயிலியர்லேருந்து வெளிவர சஜஸ்ட் பண்ணுறது மோட்டிவேஷன் புத்தகங்கள் படிங்கன்றது தான். அதுலேயும் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனோட பயோகிராஃபிஸ், இல்லை நம்முடைய காந்தி, நேரு, இந்திரா காந்தி, நேதாஜி இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகளோட பயோகிராஃபிஸ், ஆட்டோ பயோகிராஃபிஸ் படிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கதைகளை படிக்க படிக்க அது உங்களை வேற ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்லும். அதை படிக்க படிக்க அந்த காலகட்டத்தில் அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு நம்ம படுற கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோண ஆரம்பிக்கும். அந்த கதைகள் எல்லாம் உங்கள் காயத்துக்கு மிகப்பெரிய மருந்தாகவும்
மாறும். புக்கு படிக்க பிடிக்கலையா, அட்லீஸ்ட் இந்த மாதிரி மிகப்பெரிய பர்சனாலிட்டிஸோட பயோகிராஃபி மூவிஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் மூவிஸாவது பாருங்கள். ஏதோ ஒன்று மோட்டிவேஷனான விஷயங்களை உங்கள் மைண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. மூணாவது பாயிண்ட்டு எக்ஸசைஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய தோல்வியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளிவர மிகச்சிறந்த வழி எக்ஸசைஸ். நீங்கள் மனதளவில் ஸ்ட்ராங்காக இல்லாத போது உடல் அளவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறும். நீங்கள் ஏதாவது டிப்ரெஷனில் இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வழக்கமாக பண்ணுற மாதிரி இல்லாமல் வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வெறித்தனமாக ஓடுங்க, வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எக்ஸசைஸில் நீங்கள் பண்ண ரெக்கார்டெல்லாம் நீங்களே உடைக்கணும். உங்களோட கோபம் ஆத்திரம் அத்தனையும் ஒர்க் அவுட்டில் காட்டுங்க. உங்கள் உடல் வலுவடைய வலுவடைய உங்கள் மனதும் வலுவடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெண்களும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. ஆனால் அதே சர்வே இன்னொரு நல்ல விஷயத்தையும் சொல்லுது. எந்தெந்த பெண்கள் எல்லாம் ரெகுலராக எக்ஸசைஸோ ஒர்க் அவுட்டோ பண்ணுறாங்களோ அதில் 90% பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ பெண்களும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லையா வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை ஜூம்பா டான்ஸ் யோகான்னு இப்படி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். எந்த ஒரு எக்ஸசைஸுமே உங்களுக்கு பண்ண தெரியலையா, ஒரு ரூமில் கதவை சாத்திட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ரெண்டு பாட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக ஆடுங்க. ஆடி முடித்ததும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் பறந்து போயிருங்க. எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இப்போ ஒரு சில ரியல் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது படத்திலே கூட வந்திருக்கு, வாரணமாயிரம் படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல சூர்யா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு, எதிர்பாராத விதமா அந்த பொண்ணு இறந்துருவாங்க. சூர்யா அதனால எமோஷனலா பயங்கர டிப்ரெஷன்ல இருப்பாரு, ட்ரக் அடிக்டா கூட மாறிடுவாரு. கடைசியா எக்ஸசைஸ் மூலமா தான் அவர் அதுல இருந்து வெளிவருவாரு. இது படத்துக்காக மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் லைஃப்ல நடந்த உண்மை சம்பவமும் கூட. இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. எமோஷனல் டிப்ரெஷன்ல இருக்கவங்க, விபத்துல ஏதோ ஒரு பகுதியை இழந்தவங்க கூட பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி அதுல இருந்து வெளிவந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடிக்ட் ஆயிருக்கீங்க, அதுல இருந்து வெளிவரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுல இருந்து வெளிவர முடியும். ஆனால் வெறித்தனமா எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களோட கோபம் ஆத்திரம் மொத்தத்தையும் ஒர்க் அவுட்ல காட்டுங்க. கூடிய சீக்கிரம் அது உங்களோட காயத்துக்கு மிகப்பெரிய மருந்தா மாறும். நாலாவது பாயிண்ட் டிராவல். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தோல்வியில் இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணுங்கள். நாம் ரொம்ப ரொம்ப சின்ன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் இந்த உலகம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ட்ராவல் உங்களுக்கு புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், உங்களுக்கு க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கும், உங்களுக்கு சரியான முடிவுகள் எடுக்க வைக்கும். அதுலேயும் இந்தியா மாதிரி ஒரு தேசத்தில் பிறக்க நாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. இப்போது அமெரிக்கா மிகப்பெரிய தேசம், ஆனால் அந்த தேசம் முழுக்க நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் பெருசாக எந்த வித்தியாசமே இருக்காது. ஒரே மாதிரியான மக்கள், ஒரே மாதிரியான உணவு முறை தான் இருக்கும். ஆனால் இங்கே இந்தியாவில் அப்படி இல்லைங்க. இங்கே ஒவ்வொரு 300 கிலோமீட்டருக்கும் வெவ்வேறு விதமான மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய உணவு முறை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய கட்டிடக்கலை வேற மாதிரி இருக்கும். ஸோ வேற ஒரு புது உலகத்தில் பயணிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கும். அதுலயும் இந்தியாவில் தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டிடங்களை பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியும். இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டி டவுன், ஹோட்டல், பப்புன்னு டிராவல் பண்ண நினைச்சாலும் பண்ண முடியும். இயற்கையோட இயற்கையா காட்டுக்குள்ள டென்ட் போட்டு தங்கணும், மலையில ட்ரெக்கிங் போகணும், அருவியில குளிக்கணும், இப்படி இயற்கையா டிராவல் பண்ண நினைச்சாலும் பண்ண முடியும். இல்ல கோவில், ஆன்மீகம்னு ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ண நினைச்சாலும் பண்ண முடியும். இந்தியாவில் பிறந்த நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க இது. ஆப்பிள் நிறுவனத்தை கட்டமைத்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள், நான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய டிப்ரெஷன்ல இருந்த போது இந்தியா வந்தேன், இந்தியா வந்ததுனால தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜுக்கர்பெர்க், ஸ்டீவ் பால்மர்னு இன்னும் நிறைய பிஸ்னஸ்மேன் இதே கருத்தை சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷனில் இருந்த எவ்வளவோ வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி தெளிவடைஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேயே பிறந்துட்டு நாம டிராவல் பண்ணலன்னா எப்படிங்க? நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் டிராவல் பண்ண நிறைய பணம் வேணுமேன்னு சொல்றீங்களா? அவ்வளோ பணம் எல்லாம் தேவையில்லைங்க. 1 ரூபாய் கூட இல்லாமல் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. அவ்வளோ ஏன், 1 ரூபாய் கூட இல்லாமல் உலகம் முழுக்க டிராவல் பண்ணவங்க வீடியோஸ் எல்லாம் கூட யூடியூப்ல இருக்குங்க. நாம அந்த மாதிரி இந்தியா முழுக்கெல்லாம் சுற்றி பார்க்க வேணாங்க. உங்களுக்கு நல்லா பட்ஜெட் போட தெரிஞ்சா கம்மியான பட்ஜெட்லேயே நிறைய இடங்களை சுற்றி பார்க்க முடியும். டிராவல் பண்ணுன்ற மனசும் டைமும் மட்டும் இருந்தாலே போதும். டிராவல் பண்ண உங்களுடைய அறிவு இன்னும் விசாலமாக மாறும். நல்ல டிராவல் உங்களோட காயங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாகவும் மாறும். ஸோ கண்டிப்பாக டிராவல் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், அக்செப்ட் த ஃபெயிலியர். ஃபெயிலியர் இஸ் காமன் ஃபார் ஆல். தோல்வி எல்லாருக்கும் பொதுவானது தான். கொஞ்சம் முயற்சிகளை அதிகப்படுத்தினா நம்மளாலையும் இதிலிருந்து வெளிவர முடியும்னு புரிஞ்சுக்கோங்க. 2வது பாயிண்ட்டு, ஃபீட் யுவர் மைண்ட் சம்திங் பாசிட்டிவ். டிப்ரெஷனான டைமில் மோட்டிவேஷன் மூவிஸ் பாருங்கள், மோட்டிவேஷன் வீடியோஸ் பாருங்கள், மோட்டிவேஷன் பாட்காஸ்ட் கேளுங்க, மோட்டிவேஷன் புத்தகங்களை படிங்க. 3வது பாயிண்ட்டு, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சும்மா வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 4வது பாயிண்ட்டு, ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் யுவர் ஆல் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போதோ டிப்ரெஷனில் இருக்கும்போதோ தான் இதெல்லாம் பண்ணணும்னு இல்லை, ரெகுலராகவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாத ஒரு சூப்பரான லைஃப்பை வாழுங்க. ஆல் தி பெஸ்ட். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். எண்ணுவதெல்லாம் உயர்வு.